வணக்கம் பூமி. நம்ம தமி நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, மிகவும் முக்கியமான பதிவு, பொறுமையாக கேட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. என்ன அப்படின்னா, தை அமாவாசை அப்படிங்கிறது வருது. முன்னோர் வழிபாடு செய்வதற்கும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் மிகவும் உன்னதமான நாள் அப்படின்னா இந்த நாளை குறிப்பிட்டு சொல்வாங்க. உத்தராயண காலத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களில் தை அமாவாசை மிகவும் குறிப்பிடத்தகுந்தது. உத்தராயண காலம் தை மாதத்தில் ஆரம்பிக்குது இல்லைங்களா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களோட முழுமையான அந்த ஒரு அருளை பெற்றுத்தருவதற்கு உகந்த காலமாக கருதப்படுறது தை அமாவாசை. அதனால் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யவும் தர்ப்பணம் செய்யவும் மிகவும் உகந்த நாள் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய அந்த நாள் தான். அதை தவற விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த விரதம் வந்துட்டு எல்லாருமே இருக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கூடாதுன்னு சொல்கிறோம், தாய் தந்தை இருக்கும்போது மகன் வந்துட்டு இந்த அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பெண்கள் வந்துட்டு கணவன் வந்துட்டு இருக்கும் பொழுது பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெண் வகையில் வந்துட்டு தாயும் தகப்பனும் இல்லை, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம செய்யலாமா அப்படின்னா, அவங்களுக்காக என்ன பண்ணலான்னா கோவிலில் போய் விளக்கேற்றிட்டு அங்கே வந்துட்டு அன்னதானம் செய்யலாம் அப்படிங்கிற குறிப்பிடப்படுகின்றது. சரி, முன்னோர் வழிபாடு அவ்வளோ முக்கியமாக அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே முக்கியமான விஷயங்க. இப்போ நம்ம கடவுள் அப்படிங்கிற அந்த சக்தியை பற்றி நம்ம பேசுகிறோம், இயற்கை அப்படிங்கிற சக்தியெல்லாம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா எல்லாம் நம்மை மிஞ்சிய சக்திகள் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மை உருவாக்கிய சக்திகள் அப்படின்னா தாய் தந்தை, அவங்களுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி அப்படிப்பட்டவங்க தான். அப்போ கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் அப்படிங்கிறவங்க அவங்க தான். அவங்களுக்கு நம்மளோட வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒன்று. அதை நாம் சரியாக செய்தோம் அப்படிங்கும் போது, சரியாகனா எப்படி, எல்லா அமாவாசைக்கும் வழிபாடு செய்யலாம், இல்லை என்னால் முடியல அப்படிங்கிறவங்க ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இதில் ஒன்று விட்டு போயிடுது. சித்திரை அமாவாசையும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த அமாவாசை காலங்களில் வந்துட்டு வழிபாடு செய்கிறதோ தர்ப்பணம் செய்கிறதோ மிகவும் உகந்த விஷயம். தர்ப்பணம் செய்கிற அன்னைக்கு காலையில் வந்து நம்ம கடற்கரைக்கோ அல்லது ஆற்றங்கரைக்கோ அல்லது புண்ணிய தலங்களில் சென்று வந்து தர்ப்பணம் செய்வது மிகவும் உத்தமம். வீட்டில் செய்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம முறை எப்படியோ அதுபடி செய்து கொள்வது உத்தமம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி காலையில் வந்துட்டு உபவாசம் இருக்கணும், வெறும் வயிற்றோடு தான் போயிட்டு அந்த தர்ப்பணம் செய்கிறவங்க போயிட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்து பெரியவங்களுக்கு என்ன பிடித்ததோ, நமக்கு பிடிச்சது இல்லைங்க, பெரியவங்களுக்கு என்ன பிடித்ததோ அந்த பிடித்த சாப்பாடுகளை எல்லாம் செய்து படையலிட்டு அவர்கள் படம் இருந்தது அப்படின்னா அதை வைத்து அலங்காரப்படுத்தி மதியம் வந்துட்டு அவங்கள நினைத்து வழிபாடு செய்வது மிகவும் உத்தமமான விஷயம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது. பிடித்த விஷயத்தை அவர்கள் இல்லாத போது செய்வதை விட அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு பிடித்ததை ஒவ்வொன்றாக பார்த்து செய்யுங்கள் அப்படிங்கிறத நம்ம வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சரி, நம்ம இப்போ பதிவுக்கு வந்துடலாம். என்னன்னா இப்போ சாமி கும்பிட்டாச்சு அப்படிங்கும் போது முதல்ல நம்ம பண்ண வேண்டியது அதில் சாப்பாடு ஒரு பங்கு எடுத்து கொண்டு போய் காகத்துக்கு வைக்கணும். காகத்துக்கு வச்சுட்டு காகம் எடுத்தது அப்படிங்கும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்துட்டு சந்தோஷம் குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது முன்னோர்களே அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதில் சில விஷயங்களை வந்துட்டு தவிர்த்து விடுதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படும். என்னென்னா வெளி அன்னைக்கு போய் அந்த தர்ப்பணம் கொடுக்குறவங்க சாப்பிடக்கூடாது, வீட்டில் தான் சாப்பிடணும் அப்படிம்பாங்க. ஒருவேளை வேலைக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து வீட்டில் செய்த சாப்பாட்டை எடுத்து செல்லுங்கள், அங்கே எங்கேயும் வெளியே கடையில் அந்த மாதிரி சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து சவரம் செய்கிறதோ முடிவெட்டுறதோ இந்த மாதிரி தவறுகளை செய்ய வேண்டாம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்போ தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது அதே சமயம் ரொம்ப கடினமான வேலைகளை செய்ய வேண்டாம் அப்படின்னு குறிப்பிடப்படும். இப்போ அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் செய்யணுமா, அதாவது அப்பா அம்மா இல்லை நான் தர்ப்பணம் கொடுக்குறேன் அப்பா அம்மாவுக்கு தான் செய்யணுமா, மூணு தலைமுறையை மனசில் நினச்சிக்கிட்டு செய்யணும் அப்படிம்பாங்க. வீட்லேயே செய்கிறவங்க கூட எள்ளும் தண்ணியும் இறைக்கிறவங்க கூட மூணு தலைமுறையில் இருக்கக்கூடியவங்களையும் நினச்சிக்கிட்டு, தாத்தா பாட்டி அவங்களோட அப்பா அம்மா எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னே சொல்லப்படும். அவங்களோட ஆசை நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது
அந்த குடும்பம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்க யாருக்குமே வந்துட்டு நிதிநிலையில் பிரச்சனை வராது, சண்டை சச்சரவுகள் அதிகமாக வராது, அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு திருமணம் தடைபட்டு போகாமல் வந்துட்டு நல்ல வரன் அமைவதற்கு அவர்களோட அருள் வந்துட்டு தேவைப்படுகிறது, கிடைத்தால் நல்ல வரனாக அமையும். அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகளுக்கோ எல்லாமே தீர்ந்துவிடும். அதற்காகத்தான் முன்னோர் வழிபாடு செய்வது உத்தமம். அவர்களை மனதில் நினைத்து கொண்டு அவர்களுக்கு வழிபாடு செய்துவிட்டு நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, மாட்டுக்கண்ணிக்கு அகத்திக்கீரை அப்படிங்கிறதோ அல்லது பச்சரிசி கொடுக்கறது வந்துட்டு உத்தமம். சில பேர் வாழைப்பழம் கொடுப்பாங்க, அகத்திக்கீரை கொடுப்பாங்க, அரிசி இந்த மாதிரி ஒவ்வொன்று கொடுப்பாங்க. அன்றைய தினத்தில் வந்துட்டு மாட்டுக்கு வந்துட்டு அகத்திக்கீரை கொடுப்பது எல்லாமே வந்து மிகவும் விசேஷமான ஒன்று. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முடியாதவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து உங்கள் அப்பா அம்மாவாக நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு அன்றைக்கி அன்னதானம் செய்தீர்கள் அப்படின்னா உங்கள் தாய் தந்தையரே அவர்கள் வடிவில் வந்து ஏற்றுக்கொண்டதாக இருக்கும். ரொம்ப முக்கியம் அதுதான். அவங்களுக்குமே வந்துட்டு அப்பா அம்மா என்ன சாப்பிடுவாங்கன்னு நினச்சிங்களோ, இல்லை யாருக்கு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்களோ, அவங்களுக்கு பிடித்த சாப்பாடு போலவே அவங்களுக்கும் வாங்கி கொடுங்க. ரெண்டு பேர் இல்லை அஞ்சு பேர் உங்களால் எவ்வளோக்கு முடியுதோ அவ்வளோக்கு வாங்கி கொடுங்க போதும். ரொம்ப உன்னதமான பலன்களை அது ஏற்படுத்தும் அப்படின்னா அது மிகையாகாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே வந்துட்டு அன்னதானத்திற்கு ஒரு பலன் உண்டு. நீங்கள் வேணும்னு நினச்சாலும் சரி வேணான்னு நினச்சாலும் சரி அன்னதானம் செய்து விட்டீர்கள் என்றால் அதற்கான பலன் உங்களை அல்லது உங்கள் குழந்தைக்கோ வந்துட்டு அது தேடி வரும் நல்ல முறையில். அதனால தான் சொல்கிறது முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அப்படின்ட்டு. வீட்டு வாசலில் அன்றைக்கி கோலம் போட வேண்டாம். கோலம் அப்படிங்கிறது தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடியது. இப்போ நம்ம வழிபாடு முடிகிறவர்களும் வீட்டில் கோலம் இட வேண்டாம் அப்படிம்பாங்க. பெண்கள் வந்துட்டு தலைவிரி கோலமாக அன்றைக்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்து இந்த தை அமாவாசை அப்படிங்கிற வழிபாட்டை செய்கிறது உத்தமம். சிறப்பான வழிபாடுகளை தவற விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம் நண்பர்களே. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.